السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவல் எனும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது இதுதான் நட்பு. ஆம், உலகத்தில் நண்பர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. மனைவி மக்களிடத்திலே சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ரகசியங்களை கூட நண்பர்களிடத்தில் நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் நண்பர்கள் உண்டு. குழந்தைகளில் ஆரம்பித்து, மாணவர்கள் ஆரம்பித்து, பெரியவர்கள் வரை எல்லோரும் இன்றைக்கு நண்பர்களோடு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நட்புகளை எல்லாம் காட்டிலும், நண்பர்களை எல்லாம் காட்டிலும் தூய்மையாக வாழ்ந்த அந்த நட்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலத்து நட்பு. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இந்த மார்க்க பிரச்சாரத்திலே இணைந்த, இந்த கொள்கையில் இணைந்த அந்த கொள்கை குன்றுகள் அனைவரையும் சஹாபா, தோழர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொரு சகோதரருக்கும் சஹாபியுர் ரசூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் என்கிற சிறப்பு அந்தஸ்து கிடைத்தது. இப்ப நட்பு என்பது மனித வாழ்வில் மிக மிக முக்கியம். ஆனால் இந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் இருக்க வேண்டும். என்ன தெரியுமா, நிழலே இல்லாத அந்த நாளில், மறுமை நாளில், அரிசி நிழல் மட்டுமே இருக்கிற அந்த நாளில், ஏழு சாராருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிழலில் இருந்து நிழலை தருகிறான். அந்த அரிசியினுடைய நிழலில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைப்பாறுதலை தருகிறான். அந்த ஏழு சாரார்களில் மிக முக்கியமானவர்கள் யார் தெரியுமா? இரண்டு நண்பர்கள், ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி. இரண்டு நண்பர்கள், அல்லாஹ்விற்காகவே நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் நாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற விதத்தில் நம்முடைய நட்புகளை தேர்ந்தெடுப்போம், நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.